40 நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க. ஆப்ஷன் ஏ 3:2, ஆப்ஷன் பி 2:3, ஆப்ஷன் சி 1:2, ஆப்ஷன் டி 2:3. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2:3. இது எப்படி வந்து ஃபஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டெப்பு ஒன்று, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து அளவுகளை ஒரே அளவுக்கு மாற்றிக்கணும். அளவுகள் இங்கே கொடுத்துருக்குற அளவுகள் இருக்குது பார்த்திங்களா, 40 ஒரு மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஒரு மணிங்கிற விஷயத்தை நம்ம மாற்றணும். இப்போ இது வந்து 40 வந்து பார்த்திங்கன்னா நிமிடத்துக்கு இருக்குது இல்லையா, இதே இந்த ஒரு மணியும் நிமிடத்திற்கும் மாற்றணும். சரியா, அப்போது ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள் அப்படின் பொழுது 60 நிமிடங்கள். அப்போது 40:60 அப்படின்றத அந்த கணக்கை ஸ்டார்ட் பண்ணோம். இதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதல்ல அளவுகள் கொடுத்துருக்கக்கூடிய அளவுகளை வந்துட்டு ஒரே அளவுக்கு மாற்றிக்கணும். சரியா, இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கணக்கு இப்போ நம்ம பண்ண போகிறோம்னா, ஈஸ்ட்னு வரும்பொழுது நம்ம எப்படி எழுதிக்கலாம், 40:60 இப்படியும் எழுதிக்கலாம். இப்போ இதை ஒரே இதுக்கு நம்ம கொண்டு வரும்பொழுது நான் இந்த பக்கம் இதை எழுதிக்கிறேன் பாருங்கள், 40:60 இதை வந்து டிவைடட் பை 20 நான் பண்ணுறேன், டிவைடட் பை 20. அப்போ இங்கே தான் என்ன பண்ணலாம், நம்ம அழகாக நம்ம இதை வகுக்கும் பொழுது 2 4, ஸோ இந்த கீழே வந்து 3:2 6 இப்படி நம்ம பண்ணிக்கிறோம். இதை 2:3 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி ரைட்டன் ஆன்சர். சரியா, ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க் யூ.